Hello everyone. இன்னைக்கு நம்ம IIT Madrasல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற ஆன்லைன் டிப்ளமோ அண்ட் BSc டிகிரி ப்ரோக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். IIT Madras அப்படிங்கிறது இந்தியாஸ் டாப் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். அங்க வந்து ரெகுலர் கோர்சஸ் தான் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தது. இப்போ ஆன்லைன் கோர்சஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலா காலேஜ்ல படிக்கிற டிப்ளமோ டிகிரி ப்ரோக்ராம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிஎஸ்சி டிகிரியை வந்து IIT Madras வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்கிறது. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்போதைக்கு ஆன்லைன் கொண்டு வந்திருக்காங்கன்னா ப்ரோக்ராமிங்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தின டீடைல் என்னென்ன கோர்சஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க, இதுல என்னென்ன லெவல்ஸ் வந்து இருக்கு, எப்படி நம்ம வந்து இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஈஸி லேர்ன் ஸ்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆன்லைன் கோர்ஸை வந்து அவங்க 3 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் லெவல், அடுத்தது டிப்ளமோ லெவல், நெக்ஸ்ட் வந்து டிகிரி லெவல். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு லெவல்ல இருந்தும் நீங்க அந்த இயர் எக்ஸிட் ஆனீங்கன்னா அதுக்கு தனியா உங்களுக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபவுண்டேஷன் லெவல் மட்டும் நீங்க முடிச்சிட்டீங்க, அடுத்த லெவல் டிப்ளமோ லெவல் நீங்க வந்து ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லெவல் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டிப்ளமோ லெவல் கண்டினியூ பண்றீங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவலுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கும், டிப்ளமோ லெவலுக்கு ஒரு சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிகிரி லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு டிகிரி லெவல் சர்டிபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, 3 லெவல்ஸையும் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. இப்போ இதோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம். ரெகுலர் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ரெகுலர் என்ட்ரியில உள்ள வர்றவங்க ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிஃபயர் அசைன்மெண்ட்டும் எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க ஃபவுண்டேஷன் லெவலுக்கே வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் லெவல் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபவுண்டேஷன் லெவல் வந்து நீங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா டிப்ளமோ லெவல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் குவாலிஃபயர் எக்ஸாம் வந்து இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க டிப்ளமோ லெவல்ல டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் டிகிரி லெவலுக்கு டைரக்ட் என்ட்ரி வந்து இன்னும் அவங்க கொண்டு வரல, இப்போதைக்கு டிப்ளமோ ஒன்லி என்ட்ரி மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம என்னென்ன கோர்சஸ் வரப்போகுது அண்ட் எவ்வளோ மந்த்ஸ் வந்து அதை படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் லெவல் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் 8 கோர்சஸ் இருக்கும். மினிமம் 8 மந்த்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ இதுல என்னென்ன கோர்ஸ் டாபிக்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் 1, மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் 2, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் 2, கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், ப்ரோக்ராமிங் இன் பைத்தான், இங்கிலீஷ் 1, இங்கிலீஷ் 2. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. டிப்ளமோ லெவல் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 6+6 வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 12 கோர்சஸ் இருக்கு. இதுவும் வந்து டியூரேஷன் 1 to 3 இயர்ஸ் வரைக்கும். 6+6 அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீங்க டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங் மட்டும் எடுத்தீங்கன்னா நீங்க 6 கோர்சஸ் பண்ணா போதும். அதே டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ் எடுத்தீங்கனாலும் அகெயின் அதுல ஒரு 6 கோர்சஸ் இருக்கும். ஒருவேளை எனக்கு டிப்ளமோல ப்ரோக்ராமிங்கும் பண்ணணும் டேட்டா சயின்ஸும் பண்ணணும் அப்படின்னா நீங்க 6+6 12 கோர்சஸ் எடுத்து படிச்சுக்கலாம். டிப்ளமோ இன் ப்ரோக்ராமிங்க்கு என்னென்ன கோர்சஸ் நீங்க படிப்பீங்கிறதையும் நான் ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன். அண்ட் டிப்ளமோ இன் டேட்டா சயின்ஸ்க்கு என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன். ஸோ அதை நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது டிகிரி லெவல். ஸோ டிகிரி லெவல்ல வந்து உங்களுக்கு 11 கோர்சஸ் இருக்கும். இதுவும் வந்து 1 to 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம அலைட் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்போம். அலைட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது லைக் எலெக்டிவ்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இதெல்லாம் வந்து allied area of study ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே டிகிரி லெவல்ல நீங்க படிக்கிற கோர்சஸ். இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் டேட் எப்போ, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சோ அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ரெகுலர் என்ட்ரிக்கு. அப்ளிகேஷன்ஸ் க்ளோசிங் டேட் வந்து 15 September 2020. குவாலிஃபயர் கோர்சஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5th October 2020. அதுக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து 2nd November 2020ல ப்ரொவைட் பண்றாங்க. குவாலிஃபயர் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா 20, 21, 22 November 2020 கண்டக்ட் பண்ண போறாங்க. அதோட ரிசல்ட்ஸ் எப்ப வரும்னா 7th December 2020. ஒருவேளை நீங்க அந்த குவாலிஃபயர் எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா 11th December 2020 இருந்து 3rd January 2021 வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் லெவலோட பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4th January 2021. ஸோ இப்போதைக்கு அப்ளிகேஷன்ஸை வந்து அவங்க 2,50,000 அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அப்ளிகேஷன்ஸ் க்ளோசிங் டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெகுலர் என்ட்ரியில என்ட்ரு ஆகிறவங்க 10th வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். 12th வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். கேம்பஸ் மோட்ல இல்ல ஆன்லைன் எஜுகேஷன்ல பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் வேற ஏதாவது பண்ணியிருந்தாலும் அவங்களும் வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குவாலிஃபயர் எக்ஸாம்ல வந்து நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் என்ட்ரி லெவல் கோர்சஸ், அதாவது ஃபவுண்டேஷன் லெவல் கோர்ஸ்க்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். குவாலிஃபயர் எக்ஸாம் வந்து 3 hours நடக்கும். அதுல வந்து நம்ம 4 subjects வந்து கவர் பண்ணுவாங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னா English 1, Mathematics for Data Science 1, Statistics for Data Science 1 and Computational Thinking. இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுல அசைன்மெண்ட் ஸ்கோர் வந்து 40% நீங்க எடுக்கணும். குவாலிஃபயர் எக்ஸாம் ஸ்கோர் வந்து 50% நீங்க எடுத்தாதான் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த ரெகுலர் என்ட்ரி ப்ரோக்ராம். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஃபவுண்டேஷன் லெவல் இல்லை டிப்ளமோ லெவல் இல்லை டிகிரி லெவல் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து உங்களோட எக்ஸிட் கிரைட்டீரியா இருக்கும், என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். அதுல 8 best score வந்து எடுப்பாங்க. அண்ட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு less than 40 இருந்ததுன்னா நீங்க வந்து என் டேர்ம் எக்ஸாம் வந்து எழுத முடியாது. ஸோ டோட்டலா உங்களுக்கு 12 weeks ஆஃப் கோர்ஸ் ஒர்க். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து 12 weeks இருக்கும். அதுல 3 quizzes இருக்கும் அண்ட் 1 end term எக்ஸாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 12 weeks-க்கும் ஒரு வீக்குக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். அதுல 8 best score வந்து எடுப்பாங்க. அதுல less than 40% நீங்க எடுத்தீங்கன்னா இஸ் நாட் எலிஜிபிள் டு write the end term exam வந்து எழுதுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அண்ட் குவிசஸ் வந்து ஒரு கோர்ஸுக்கும் 3 quizzes இருக்கும். இது வந்து நம்ம இன் பர்சன் டைரக்டா போய் தான் குவிஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வரணும். அண்ட் ஒவ்வொரு குவிஸ் செஷனும் வந்து 45 minutes இருக்கும். இதுலயும் வந்து நீங்க 40% வந்து எடுக்கணும். ஸோ என் டேர்ம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 hours டியூரேஷன். இதுவும் வந்து இன் பர்சன் தான் அட்டென்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து ஸ்கோர் வந்து ஷுட் பி greater than equal to 40 இருக்கணும். அண்ட் 3 quizல ஒரு quiz வந்து நீங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ டோட்டல் ஸ்கோர் உங்க ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய 40% ஆஃப் ஆவரேஜ் quiz ஸ்கோர் பிளஸ் 60% ஆஃப் என் டேர்ம் ஸ்கோரை எடுத்து தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் கோர்ஸ் ஸ்கோர் வந்து greater than 50 இருக்கணும். அண்ட் என் டேர்ம் ஸ்கோர் வந்து greater than 40 வந்து இருக்கணும். ஒருவேளை இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா டோட்டல் கோர்ஸ் ஸ்கோர் வந்து less than 50-ஆ இருந்ததுன்னா ஆர் அசைன்மெண்ட் ஸ்கோர் வந்து less than 40-ஆ இருந்தது இல்ல குவிஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா என்டையர் கோர்ஸையும் நீங்க ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை டோட்டல் கோர்ஸ் ஸ்கோர் வந்து greater than 50-ஆ இருக்கு பட் என் டேர்ம் ஸ்கோர் வந்து less than 40-ஆ இருந்ததுன்னா அந்த லேர்னருக்கு வந்து 2 option கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒன்லி என் டேர்ம் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். And the end term exam repeat பண்றதுக்கு 1000 rupees foundation level course को 2000 rupee diploma or degree level courses को pay பண்ணிட்டு எழுதிக்கலாம். So இதுதான் வந்து என்னென்ன quizzes, assignments and end term exam பத்தின details. Finally எல்லாரும் கேக்குறது fees எவ்வளவு அப்படிங்கிறதுதான். So அதையும் வந்து கொடுத்திருக்காங்க. So இந்த டேபிள்ல அவங்க வந்து ஃபீஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. So இத பேஸ் பண்ணி நீங்க வந்து எந்த கேட்டகரியில வருவீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். पर्सन எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்தந்த சிட்டிஸ்ல தான் வந்து நடக்கும். So அந்த எக்ஸாம் சிட்டிஸையும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் நடக்கும்னு உங்க சிட்டில எந்த பிளேஸ் அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க வந்து குவிஸஸும் எண்ட் டர்ம் எக்ஸாம்ஸும் எழுதிக்கலாம். So இதுதான் வந்து புதுசா IIT Madras introduce பண்ணியிருக்கிற online diploma and BSc degree program in programming and data science பத்தின details. இதுல ஏதாவது doubts இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இது மாதிரி வேற ஒரு புது வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.